நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமிஜி, நான் ஒரு சாதாரண பொண்ணுதான், ஆனாலும் எல்லா பரீட்சைக்கும் நான் இப்ப தயாரா இருக்கேன். என் குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அப்படி இருக்கும் போது எல்லா தியாகங்களும் செய்ய தயாரா இருக்க உங்க சீடர்கள் மட்டும் எதுக்காக இதை பார்த்து பயப்படணும் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நீங்க இவங்களை சொன்னதை வச்சு பார்த்தா இவங்க யாருக்கும் பயம்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைச்சேன். ஏன்னா தப்பு பண்றவங்க தான் எப்பவுமே எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. நான் இப்ப சொன்னது சரிதானே? இந்த மடத்துல இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் எல்லாருமே தயவு பண்ணி முன்னாடி வாங்க, யாரும் பின்னாடி போக கூடாது. நான் சொல்றது பொய்யன்னு நிரூபிங்க. நீங்களும் பார்வதி அம்மன் நல்லா வேண்டிக்கங்க. இப்ப நிம்மதியா? மடத்துல இருக்க எங்க மேலயே நீ போய் பழி போட்டல, இப்ப என்னாச்சு பாரு. நீ சொல்றது பொய்ங்கறதால இந்த மாதிரி ஆச்சு. பார்வதி அம்மனோட பேரை சொல்லி நீ போய் சொல்ற. நீங்க எல்லாருமே ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இப்பதானே சுவாமிஜி எங்க எல்லார்கிட்டயும் உங்களுக்கு கோபம் பயம் மோகன் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களை மாதிரி சிவபக்தர்கள் இப்படி கோவப்படுறத நான் முதல் முறையா பாக்குறேன். இது கொஞ்சம் கூட சரியில்லை. உண்மையான பக்தர்கள் இந்த மாதிரி நடக்கவே மாட்டாங்க. கோபம் ஆத்திரம் சண்டை போடுறது பயம் இதெல்லாம் இன்னும் இவங்க கைவிடல. இன்னும் எல்லாரும் குழப்பத்திலயும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த பார்வதி தேவியே உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மடத்தை சேர்ந்தவங்க தான் அந்த நகைகளை திருடினாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நாங்க எல்லாருமே இதுக்கு சாட்சி. இப்ப எங்க கையில யாருக்கிட்டயும் இந்த தேங்காய் ஓடையல. அந்த தேங்காவோ இது வரைக்கும் முழுசா தான் இருக்கு. அப்படின்னா திருடினது யாரு? இந்த மடத்தை சேர்ந்த இன்னும் ஒருத்தர் இந்த தேங்காவை இன்னும் பிடிக்கல. சுவாமிஜி இன்னும் இந்த தேங்காவை கையில வாங்கல. இந்த பொண்ணுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு. லூஸ் மாதிரி உளறா. காலம் ரொம்ப மோசமா இருக்கு.
இந்த பொண்ணு ஏன் மேலேயே திருட்டு பள்ளிய சுமத்ரா? சிவன் பார்வதிக்கு இந்த உலகத்துல என்ன விட பெரிய பக்தன் யாருமே இருக்க முடியாது. அந்த அம்மனோட நகைகளை நான் எதுக்கு திருட போறேன் நீங்களே சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு மூல வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். இவ பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியாமலே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க பெரிய சிவபக்தனா இருந்து உங்களுக்கு இவ்வளவு அகங்காரமா சுவாமிஜி? பக்திங்கிறது சக்தி, நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே வழங்கறது. நீங்க நேர்மையானவருனா, அந்த கடவுள் உங்க பக்கம் இருக்காருன்னா, இந்த பரீட்சையை நினைச்சு நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க? நீங்க தான் உண்மையான சிவபக்தர்னா நிச்சயமா அந்த கடவுள் உங்க கூட தான் இருப்பாரு. அப்ப கண்டிப்பா இந்த தேங்காவுக்கு எதுவுமே ஆகாது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கடவுளோட அவதாரமா நினைக்கிறாங்க சுவாமிஜி. உங்களை ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேள்வி கேட்கறானா, அதை விட்டு ஒதுங்கி போகாம நீங்க அதை நிரூபிக்க வேண்டியது உங்களோட கடமை சுவாமிஜி. இந்த தேங்காவை நீங்க கையில வாங்கி நான் சொல்றது எல்லாம் பொய்யின்னு நிரூபிச்சு காட்டுங்க. நல்லா தெரியும் இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் போய் நிரூபிச்சு காட்டுங்க. கையில வச்சுக்கிட்டு பார்வதி அம்மாவை வேண்டிக்கங்க. நான் புனிதமான இடத்துல ஏன் இந்த மாதிரி காரியம் செய்யற?
ஏன் சுவாமிஜி நீங்க இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இன்னும் இங்க நடக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த பார்வதி அம்மனோட நகைகளை இப்ப நான் வெளியெடுக்க போறேன். அந்த நகைகளை திருடி நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கூட அந்த பார்வதி அம்மன் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க. என்னமா சொல்றீங்க? அந்த நகைகள் எங்க இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியணுமா? நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், சுவாமிஜி அந்த நகைகள் எல்லாத்தையுமே திருடி இந்த இடத்துலதான் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஒரு வாய்ப்பு இப்ப கொடுக்கறேன். இங்க இருக்கிற எல்லா பக்தர்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அது. அதனால அந்த நகைகளை திருடி நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு இப்பவே எல்லாரும் முன்னாடி சொல்லிடுங்க. உங்களுக்கு நான் இப்ப கடைசி வாய்ப்பு கொடுக்கறேன். அந்த கடவுள் தோன்றி எழுந்திருக்கிற இந்த இடத்துல மீன பாவம் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பிரச்சனை எதுவும் வேண்டாம். எனக்கு பதில் சொல்லுங்க சுவாமிஜி. மக்கள் எல்லாரும் உங்களோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ புதுசா என்ன விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கிற சந்தியா? உங்களோட விளையாட்டு தான். இந்த விளையாட்டு ஆரம்பிச்சதே நீங்க தான். ஆனா முடிக்க போறது நான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த நகைகளை சுவாமிஜி எங்க ஒளிச்சு வச்சிருக்காருன்னு சொல்ல அவர் தயாரா இல்ல போல இருக்கு. ஆனா பார்வதி அம்மனோட நகைகளை திருடின இவரை நிச்சயம் நம்ம சும்மா விடக்கூடாது. அதனால நானே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணி அந்த நகைகள் எங்க இருக்குன்னு கேட்டு எல்லாருக்கும் சொல்ல போறேன். சர்வமங்கள் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்மேத்ர சம்கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்மேத்ர சம்கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா பார்வதி தாயே, தயவு பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க, இந்த சுவாமிஜி அந்த நகைகள் எல்லாத்தையும் திருடி எங்க வச்சிருக்காரு? சுவாமிஜி வாங்க போலாம். Thank you.
எனக்கு கொஞ்சம் தண்ணியும் மஞ்சள் குங்குமமும் வேணும். சுவாமிஜி, நீங்க பண்ற மாதிரி இந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்றா. தேங்காவை பத்தி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா. ஒருவேளை அந்த விஷயத்தை பத்தி என்னடா வளர, இதெல்லாம் சாமிஜியோட புத்திசாலித்தனத்தால் தெரிஞ்சது. இந்த பொண்ணு தன்னோட குடும்பத்தை காப்பாத்ததா இப்படி எல்லாம் பண்றா. நீங்க சொல்றதெல்லாம் சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒருவேளை உண்மையிலேயே அவ ஏதாவது செஞ்சுட்டானா? அவளுக்கு என்ன பத்தி தெரியாது. என்னால என்னென்னமோ செய்ய முடியும். அவ இன்னும் என்னென்ன செய்யணும் நினைக்கிறாளோ எல்லாம் செஞ்சுட்டு போட்டோம். சரிங்க சுவாமிஜி. பார்வதி அம்மா எனக்கு தரிசனம் கொடுத்தப்போ சொன்னாங்க, மனசுல எந்த வித தவறான எண்ணங்களும் இல்லாதவங்க முழு மனசோட இங்க தியானம் பண்ணா அந்த நகைகள் தானாவே வெளியே வருமா. சோட்டு, கத்துக்கிட்டோட்டு பார்வதி தேவிக்கு ஜெய். தயவு செஞ்சு என் வேண்டுதலை கேளுங்க. அந்த நகைகளை எங்ககிட்ட காட்டுங்க. சரோஜா, 4 மணி நேரம் ஆயிடுச்சு. உன்னோட மருமக இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கா? இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இனிமே ஏதாவது நடக்க போகுது. இந்த பொண்ணு போய் சொல்றாங்க. எல்லா நகைகளும் வெளியே வந்துடணுமா? தயவு செஞ்சு எங்க வேண்டுதலை கேளுங்க.
நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அம்மா பார்வதி தாயே, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க.